Hello students, welcome back to MAAZTER YouTube channel. 12th standard students, Tamil question paper review ketirundinga. So, ungalukkaga da indha video. Indha video la nama Chennai district 12th standard kana quarterly exam question paper da paakaporum. So, matha district students idha oru model question paper ah paathu unga quarterly exam ku prepare pannikonga. Ippa nama video kula pola. First section la paathaachuna one word ketirukanga. Total 14 one word. Over one word ku 1 mark vachu total 14 mark. So, one word pathachna, book back matul lama, additional inside landu ketruganga. So, ninga padikum bodu, unga book inside aim, unna clear a, deep a, read panikonga. Then, next pathachna, part 2. Question section la, first period 1 la, 4 question kuduthurkanga, adhila, edhavadhu 3 ka answer panna podu. Then, period 2. Period 2 la, 3 questions kuduthurkanga, adhila, edhavadhu 2 ka answer panna podu. Then, period 3. Period 3 la pathachna, total la, 9 questions கொடுத்திருக்காங்க அதுல நம்ம ஏதாச்சும் 7 questions answer பண்ணா போதும் எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படினா உவமை தொகைகளை சொற்றொடரில் அமைத்து எழுதுக கேட்டிருக்காங்க then மயங்கலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக then தொடர்ல உள்ள மிஸ்டேக்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணி எழுதணும் then கொடுத்திருக்கிற சொல்ல நம்ம பிரிச்சு சேர்த்து அதோட மீனிங் வர்ற மாதிரி சென்டென்ஸ் எழுதணும் then பகுபத உருப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க புணர்ச்சி விதி கேட்டிருக்காங்க then கலை சொல்லாக்கம் கேட்டிருக்காங்க then திருவாளர் செல்வன் திருவாளா ஸ்பேஸ் செல்வன் இந்த ரெண்டுலயும் எது கரெக்டானது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி அதற்கான இலக்கண விதியும் கேட்டிருக்காங்க தென் மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளக்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுன எவை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தென் பகுதி 3 பகுதி 3ல பிரிவு 1 பார்த்தாச்சுன்னா 4 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அதுல நம்ம ஏதாவது 2 கொஸ்டின்ஸ் எழுதினா போதும் இதுல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க் வச்சு ரெண்டு கொஸ்டினுக்கு டோட்டலா 8 மார்க் பிரிவு 2வும் பார்த்தாச்சுன்னா அதுவும் கொஸ்டின் செக்ஷன் தான் இதுல டோட்டலா 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுல நம்ம ஏதாவது 2 கொஸ்டின் எழுதினா போதும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க் வச்சு 2 கொஸ்டின்ஸ்க்கு 8 மார்க் தென் பிரிவு 3 பிரிவு 3ல பார்த்தாச்சுன்னா ஏதாவது 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணா போதும் எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பொருள் வேற்றுமை அணி அல்லது ஏகதேச உருவக அணியை சான்றிடம் விளக்க கேட்டிருக்காங்க தென் இலக்கிய நயம் பாராட்டுக்கு அதாவது கொடுத்திருக்க பாட்டை நம்ம ரைட் பண்ணி அதுல உள்ள மைய கருத்தை எழுதி அதுல உள்ள நயங்களையும் எடுத்து எழுதணும் தென் பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வு அமைத்தது கேட்டிருக்காங்க தென் வெண்பாவின் பொது இலக்கணம் கேட்டிருக்காங்க தென் தமிழாக்கம் தருக கேட்டிருக்காங்க தென் நெக்ஸ்ட் 43 பார்த்தாச்சுன்னா காது கேளாத மாணவர்களுக்கான மாற்றினா சோ இது காது கேளாத மாணவர்கள் மட்டும்தான் அட்டன் பண்ணணும் வேற யாராச்சும் அட்டன் பண்ணா இந்த கொஸ்டினுக்கு மார்க் கிடையாது தென் பார்ட் 4 தென் பார்ட் 4ல பார்த்தாச்சுன்னா 3 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க எதர் ஆர் சாய்ஸ்ல இருக்கு அதாவது ஆ அல்லது ஆன்னு கொடுத்திருக்காங்க 44 பார்த்தாச்சுன்னா தமிழ் சீரழமை திறமையந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் குறுநெற்றி தொகுத்தெழுது அல்லது கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதா குறுநெற்றி விளக்குக தென் 45ல ஆ பார்த்தாச்சுன்னா கவிதையின் நடை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக அல்லது குடும்பம் தாய் வழி குடும்பம் தந்தை வழி குடும்பம் விரிந்த குடும்பம் இவற்றின் வாயிலாகவே மனித சமூகம் கட்டமைக்கப்படுகிறது என்பதை நிறுவ கேட்டிருக்காங்க தென் 46ல ஆ பார்த்தாச்சுன்னா பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த உரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன் விளக்கி எழுத கேட்டிருக்காங்க அல்லது சாலை விபத்து இல்லாத தமிழ்நாடு இக்கூற்றின் நினைவாக நாம் செய்ய வேண்டியன்னு யாவின் கேட்டிருக்காங்க தென் பார்ட் 4ல நம்ம அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 6 மார்க் வச்சு 3 × 6 = 18 மார்க்ஸ் தென் பார்ட் 5ல பார்த்தாச்சுன்னா மெமரி போயம் அதாவது மனப்பாட பாட்டு கேட்டிருக்காங்க வையகம் பணிப்பயணம் தொடங்கும் நெடுநல்வாடை பாடலை அடிப்பெறலாமல் எழுதுக ஆல பார்த்தாச்சுன்னா மிகவும் என முடியும் உமிழ் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள குரட்பாவை அடிப்பெறலாமல் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க சோ இதுல அந்த நெடுநல் வாடை பாடலுக்கு 4 மார்க் தென் மிகும்னு முடியக்கூடிய அந்த குரலுக்கு 2 மார்க் வச்சு டோட்டலா 6 மார்க் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்ப 12th ஸ்டாண்டர்ட் சென்னை டிஸ்ட்ரிக்டான குவார்டர்லி எக்ஸாம் தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்த்து முடிச்சிட்டோம் சோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டனால உங்க ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி மாஸ்டர் உங்களுக்காக இந்த வீடியோ ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சோ இத ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரா மத்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு உங்க தமிழ் எக்ஸாம நல்லபடியா எழுதுங்க All the best for your examination. Bye.